எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்னென்னா, இட்ஸ் சேஞ்ச் இட்ஸ் போலரைட் அட் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். ஆர் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் வி சேஞ்ச் இட்ஸ் போலரைட்ஸ் இன் அக்கார்டிங் டு டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்படி ஒரு சர்க்கியூட் இருக்குன்னா, இப்படி ஒரு சிம்பிள் போட்டு இந்த நொட்டேஷன் இருந்ததுன்னா, தட்ஸ் கால்ட் ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ். இந்த ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை கொடுக்குற ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்னென்னா, ஒரு கரண்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த டைரக்ஷனில் போகும், நெக்ஸ்ட் கொண்டாங்கிழிச்சு ஒரு ரெகுலர் இன்டர்வல் டைமுக்கு அப்புறம் கரண்ட் ஒரு டைரக்ஷன் மாறும். ஸோ அதுவே ஃபஸ்ட்டு இப்படி போனது கொண்டாங்கிழிச்சு இந்த டைரக்ஷனில் மாறும். ஸோ இங்கே ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு சோர்ஸை வந்து ஒரு ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, கரண்ட்டோட டைரக்ஷன் எப்பவுமே ப்ளஸ்லேருந்து மைனஸ், அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜோட டைரக்ஷன் இந்த சைட், ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை கொடுக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை கொடுக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து இந்த டைரக்ஷனில் கொடுக்குது. ஸோ கொண்டாங்கிழிச்சு என்ன ஆகுனா, இதே சர்க்கியூட் இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு மாறிடும். ஸோ இதால் என்ன ஆகுனா, கரண்ட் கொண்டாங்கிழிச்சு இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு போயிட்டு இருந்தது, நவ் இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு போகுது. ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்னென்னா, current which change its direction or polarize in a regular interval of time. அதுக்கப்புறம் alternating voltage-னாலும் அதே same definition, a voltage which change its direction and polarity in regular interval of time is called as alternating voltage. So next என்ன பார்க்க போகிறோன்னா, sinusoidal alternating voltage. இப்போ sinusoidal alternating voltage உங்கள் எல்லாருக்குமே தெரியும், sin ஃபங்க்ஷனோட wave இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை உங்களுக்கு சைன் வேவில் ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா, அது பேர் சைனசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 0π to π இந்த மாதிரி ரேஞ்சில் போகும். இப்போ ஒரு வேவ், இதை ஒரு வேவ்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். ஒரு வேவோட ஹையஸ்ட் பாயிண்ட், இட் மீன்ஸ் ஹையஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க, பீக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வேவோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை எப்பயுமே விஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வோல்டேஜுக்கு பிளாட் பண்ணியிருக்கோம். இப்போ டவுனில் பார்த்தீங்கன்னா, இதுதான் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், பீக் வேல்யூ. ஸோ இதை விஎம், இதை வந்து நம்ம தீட்டா இல்லைனா டபிள்யூடின்ற ஆக்சிஸில் பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா, விஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் விஎம்ன்றது பீக் வேல்யூ, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பீக் வேல்யூ இருக்கிறதே ஹையஸ்ட் வேல்யூன்றது தான் பீக் வேல்யூ, சைன் ஒமேகா டி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ இதே இதை ஐயில் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, ஐ ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி. இதில் வந்து ஸ்மால் ஐன்றது உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அண்ட் ஐஎம்ன்றது பீக் கரண்ட், ஒன்றும் இல்லை. இப்போ இதே கிராஃபை நீங்கள் இப்போ இந்த வீக்கு பதிலாக ஐஎம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு கரண்ட்டாக இந்த கிராஃப் சைனசாய்டல் கரண்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ வோல்டேஜாக இருக்கிறதுனால இது சைனசாய்டல் வோல்டேஜ். ஸோ ஜஸ்ட் இந்த ரெண்டு ஃபார்முலாஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த சாப்டரில் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இதை பெட்டர் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கலாம். ஸோ
ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்.